முதல் வாசகம் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனி கிளையொன்றை எடுத்து நானே நடுவேன் இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனிக் கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன் இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனைத் தம் உறைவிடமாகக் கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உளரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கின்றோம் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும் நாம் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம் இருக்கிறோம் இவ்வுடலை விற்றகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதில் இருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்று கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித மாற்கு எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் இருபத்தாறு தொடக்கம் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாலோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அதை விதைக்கப்பட்ட பின் முளைத்திலிருந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருக்கிளைகளை விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி இறை சிவிலன் இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்று பொது காலத்தின் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்செய்தி வாசகம் மாட்கு நச்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நட்செய்யினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார் அவர் எதுவும் செய்யாமலே தானாக செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்லுகின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது இரயசூலன் பார்ந்தவர்களே விதைக்குவர் விதைக்கின்றார் காலம் செல்லுகின்றது ஆனால் விதைத்தவர் அறியாமல் புரியாமலே அந்த விதைகள் வளர்ந்து வருகின்றன இதனூடாக இறைவன் எங்களுக்கு தருகின்ற செய்தி ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ தேவையானவற்றை எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் நாங்கள் அறியாமல் புரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்கின்றார் அவருடைய பராமரிப்பை எங்களுக்கு கொடுக்கின்றார் ஆகவேதான் இந்த விதை விதைக்கப்பட்டு விதைத்தவரால் தெரியாமலே அந்த விதை வளர்ந்து வருவதை இன்றைய நற்செய்தி எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது ஆகவே விரையசுவில் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து அவருடைய திட்டத்தை எங்கள் ஊடாக நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கின்றார் நீங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் கூட ஆண்டவர் எங்களை வழிநடத்தி செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இறையசு பாந்தவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றார் ஆகவே இந்த இறை பராமரிப்புக்கு நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றோமா இந்த இறை பராமரிப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோமா ஆண்டவர் எப்படியோ ஏதோ ஒரு வழியிலே எங்களை பராமரித்து வருகின்றார் நான் புரியாவிட்டாலும் எனக்கு விளங்காவிட்டாலும் ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேனா என்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கப்படுகின்றது ஆகவே இன்றைய நாளிலே சிலவிதமாக ஆண்டவர் இயேசு இந்த உவமையின் ஊடாக இந்த விதைக்கின்ற அந்த விதை தானாக வளர்வதன் ஊடாக எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளின் ஊடாக என்னை பராமரிக்கின்றார் என்ற ஆழமான விசுவாசத்தை கொள்ள ஏன் இன்றைய நாள் கூட ஆண்டவருடைய பராமரிப்பு இன்று என்னை வாழ வைத்திருக்கின்றார் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றார் அது கூட ஆண்டவருடைய பராமரிப்பு என்று நம்பி வாழ இன்றைய நாளிலே அழைப்பு கொடுக்கின்றார் ஆகவே இறை பராமரிப்பை உணர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தூய் ஆவியானவர் தூண்டி எற வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே உங்களுக்காக இல்லாமல் இறைவனிடம் மன்றாடுகின்றேன் ஆமேன்